என்ன பார்க்க போறோம் இவர்களுக்கு தான் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை முதல்வர் மு க ஸ்டாலின் வெளியிட்ட தகவல் கடந்த தேர்தலின் போது திமுக மற்றும் அதிமுக என இரண்டு கட்சிகளும் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியது அப்போது திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் பெண்களுக்கு உரிமை தொகையாக மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது எதிர்பார்த்தபடியே திமுக ஆட்சிக்கு வந்தது ஆனால் தற்போது வரை பெண்களுக்கு வழங்கப்படும் தொகை வழங்கப்படாததால் எதிர்க்கட்சிகள் இந்த தேர்தல் வாக்குறுதி குறித்து பல்வேறு தரப்பிலிருந்து கேள்வி எழுப்பி வந்தன இந்த நிலையில் பெண்களுக்கு ஆயிரம் தொகை குறித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகும் என ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதியில் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது முதல்வர் மு க ஸ்டாலின் கூறியிருந்தார் அதுபோலவே தமிழக பட்ஜெட்டில் வரும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் இந்த திட்டம் அமல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது இந்த தொகை தகுதியுடைய பெண்களுக்கு மட்டுமே கிடைக்கும் என அறிவிப்பு வெளியானதால் பல்வேறு சந்தேகம் இழந்தது மேலும் குடும்ப மேலும் தமிழக சட்டசபையில் நேற்று நடந்த அதாவது நடந்த பட்ஜெட் விவாதத்தில் பங்கேற்று பேசிய சட்டமன்ற பாமக தலைவர் ஜி கே மணி மகளிர் உரிமை தொகை குறித்து கேள்வி எழுப்பினார் அப்போது குறுக்கிட்டு பேசிய முதல்வர் மு ஸ்டாலின் கூறுகையில் இந்த அவையில் மட்டுமல்ல பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் இதுகுறித்து பல்வேறு விவாதங்கள் மற்றும் விமர்சனங்கள் செய்யப்படுகின்றன ஒரு சிலர் பாராட்டியும் புகழ்ந்தும் எழுதி கொண்டிருக்கிறார்கள் எனவே அது தொடர்பான ஒரு விளக்கத்தை அளிப்பது எனது கடமை இந்த ஆண்டிற்கான பட்ஜெட்டில் இந்த நூற்றாண்டின் மகத்தான திட்டமான மகளிர் உரிமைத் தொகை குறித்து அறிவிப்பு வெளியாகியுள்ளது மேலும் இந்த திட்டத்திற்கு ரூபாய் ஏழாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மகளிர் உரிமை தொகை திட்டம் இரண்டு நோக்கங்களைக் கொண்டது பிரதிபலன் பாராமல் வாழ்நாளெல்லாம் ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கும் பெண்களின் உழைப்பு கொடுக்கும் அங்கீகாரம் அதனையடுத்து ஆண்டுக்கு ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை என்பது பெண்களின் வாழ்வாதாரத்திற்கு உறுதுணையாக இருக்கும் வறுமையை ஒழித்து வாழ்க்கை தரத்தை உயர்த்தி சுயமரியாதையோடு சமூகத்தில் அவர்கள் வாழ்வதற்கு இது பெரிதும் உதவும் என தெரிவித்தார் மகளிரின் சமூக பாதுகா சமூக பங்களிப்பை அங்கீகரிக்கும் விதமாக இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் என்பது தேவைப்படும் குடும்பத் தலைவிகளுக்கு அனைவருக்கும் அவரவர் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் நடைபாதையில் வணிகம் செய்திடும் மகளிர் அதிகாலையில் கடற்கரை நோக்கி விரைந்திடும் மீனவ மகளிர் கட்டுமான தொழிலாளி தொழிலில் பயன்புரியும் பணிபுரியும் மகளிர் சிறிய கடைகள் வணிகம் மற்றும் சிறு தொழில் நிறுவனங்கள் சொற்ப ஊதியத்தில் பணிபுரியும் மகளிர் ஒரே நாளில் ஒன்றுக்கு மேற்பட்ட இல்லங்களில் பணிபுரியக்கூடிய பெண்கள் என பல்வேறு வகையான வகைகள் நாங்கள் விலை மதிப்பில்லா தாங்கள் விலை மதிப்பில்லா உழைப்பை தொடர்ந்து வழங்கி வரும் பெண்கள் இந்த திட்டத்தால் பயன்பெறுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதுமட்டுமின்றி இந்த திட்டத்திற்கான வழிகாட்டு நெறி நெறிமுறைகள் விரைவில் வெளியிடப்படும் ஒரு கோடி குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கிடும் வகையில் திட்டம் அமைத்திடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறினார் மாதம் ஆயிரம் ரூபாய் தங்கள் வாழ்வை சிறிதினும் மாற்றிவிடும் என்று நம்பும் எந்த குடும்பத் தலைவியும் இந்த அரசு கைவிடாது என உறுதியளிக்கிறேன் என்று கூறினார் நன்றி நன்றியன்பர்களை இந்த வீடியோ படித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்